வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு குரூப் ஒன் பிலிம்ஸ் 2022 கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸ். ரீசனிங் பார்ட்டில் ஃபைனல் டாபிக் நம்பர் சீரீஸ். ஸோ அதில் கேட்கப்பட்ட மூன்று கேள்விகள் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பேர் ஆஃப் கோ பிரைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பின் வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. கோ பிரைம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருடைய ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து ஒன் தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து ஒன் தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து கோ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் ஃபேக்டர், அந்த ரெண்டு நம்பருக்குமான காமன் ஃபேக்டர் வந்து ஒன் தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, ஓகே? ஸோ அதை நம்ம எப்படி வேணால் சொல்லலாம், அவங்களுடைய ஹெச்சிஎஃப் வந்து ஒன் தான் இருக்கணும்னு சொல்லலாம், இல்லை அவங்களுடைய காமன் ஃபேக்டர் ஒன் தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அதுதான் விஷயமே. இப்ப நீங்க ஒரு நம்பரா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, 16 and 62, ஓகேங்களா? ரெண்டு நம்பருக்குமே வந்து நீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, டூ டேபிள்ஸ்ல வருமா, டூ டேபிள்ஸ்ல பண்ணீங்கன்னா 2 8s are 16 and 62 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 times வரும் அண்ட் 1 time வரும், 8 and 31 வருது. 8 and 31 ஃபர்தரா உங்களால காமனா டிவைட் பண்ணவே முடியாது, வேற எந்த நம்பருமே இல்லை. அப்ப 16 and 62 எப்பவுமே எல்லா நம்பர்ஸ்க்குமே காமன் ஃபேக்டர் 1 கண்டிப்பா வந்துடும், அது டிஃபால்ட்டான ஒரு விஷயம். அது 1, 2 இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்மே 16, 62 இருக்கு. அடுத்து நீங்க வரப்போறது வந்து 18, 18, 25. இதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர்லயுமே காமனா டிவைட் ஆகவே ஆகாது. இருக்கிற பாசிபிலிட்டிஸ் யோசிச்சு பாருங்க, 2 tables எடுத்தீங்கன்னா 18 ஆகும், 25 ஆகாது. 3 எடுத்தீங்கன்னா அகைன் 18 ஆகும், 25 ஆகாது. 4 எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஆகாது. 5 எடுத்தீங்கன்னா 25 ஆகும், 18 ஆகாது. 6 tables 18 ஆகும், 25 ஆகாது. 7 எடுத்தீங்கன்னா ரெண்டுமே இல்லை. 8 ரெண்டுமே இல்லை. 9 18 ஆகும், 25 ஆகாது. 10 பாசிபிலிட்டியே இல்லை. 11, 12 நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா எதுக்குமே அவங்க காமன் ஃபேக்டர்ஸ் இல்லவே இல்லை. ஸோ 1 மட்டும்தான் அவங்களுடைய அதிகபட்சமான காமன் ஃபேக்டர், எஸ்ஏஃப் வேல்யூ 1 தான். அடுத்து 21 and 35 ட்ரை பண்ணி பாருங்களேன், 21, 35. ஸோ இங்க வந்து நம்ம 7 tables எடுத்து பாருங்க, 7 3s are 21, 7 5s are 35. ஸோ இந்த இடத்துல 1, 7 அவங்களுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றத விட 1 தவிர அவங்களுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. 1 தவிர வேற எந்த காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது கோப்ரைம் பொறுத்த வரைக்கும், ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதனால அது வராது. 23 and 92 தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. நிறைய பேர் வந்து அதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா 23 ஃபோர் டைம் வேல்யூ இருக்கு இல்லையா, 4 times உடைய வேல்யூ வந்து 92. ஸோ 23 tables 1 time இது, 4 times இது. ஸோ இதனுடைய நம்பர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 23, ஓகேங்களா? பட் இது நிறைய பேர் கெஸ் பண்ண முடியாம இதுதான் கோப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 1 தவிர அவங்களுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ கோப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அவங்களோட ஹெச்சிஎஃப் வேல்யூ 1 தான் இருக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும், இல்லை காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி வேணாலும் நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். அந்த ரூல் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இந்த கேள்வியை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு கேள்வி தான். பட் நிறைய பேருக்கு கோப்ரைம் அப்படின்றமோ டக்குன்னு அதை யோசிக்க முடியல, அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண முடியல. ஸோ பிரைம் நம்பர் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க, பிரைம் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அவங்க கேட்க வரல. கோப்ரைம் அப்படின்றது காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு எது இருக்கக்கூடாது அப்படின்றது. ஓகே, ஸோ நம்ம நம்பர் சீரீஸில் முதல் கேள்வி பார்த்தாச்சு. அடுத்த 2 கேள்விகளையுமே அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.